ஒரு டம்ளர் பால் குடிச்சேன்னா அவனுக்கு எல்லாம் ஓடி போயிரும்னு பலகாலமா சொல்லிட்டாங்க. தினமும் பால் குடிச்சா டாக்டர் வீட்டுக்கு வரமாட்டான், தினமும் பால் குடிச்சா ஆப்பிள் தேவையில்லை, தினம் ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் வரமாட்டான். இதெல்லாம் டாக்டர் எழுதுனதோ இல்ல மருத்துவ கட்டுரைகள் எழுதுனதோ, வணிகர்கள் எழுதிய விஷயம், பெருவணிகர்கள் எழுதிய விஷயம். இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் போறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காமன்வெல்த் நாடுகள் அத்தனையிலையும் ஒரு பாலுக்கான சந்தையை உருவாக்கி விட்டு சென்றார்கள். ஏன்னா அவங்க இருந்த இடம், இருக்க போற இடம் எல்லாத்திலும் மாடு ஆடுகள் ரொம்ப முக்கியம். அதனால அதிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஒரு சந்தை உருவாக்க வேண்டும்னு 1925களிலேயே இந்திய உணவியல் விஷயங்கள்ல பால் இன்றியமையாதுன்னு கொண்டு வந்து நிறுவுறாங்க. சந்தேகமே இல்லை, பால்ல நிறைய சத்து இருக்கு, நான் முரண்படல, பால்ல நிறைய சத்து இருக்கு. ஆனா பால் தினசரி உணவாகத்தான் எடுத்தாகணுமாங்கிற நிறைய கேள்வி. சத்து இருக்கு, ஒரு பொருளை சத்து இருக்குன்னா அது அப்பப்ப எடுத்துக்கொள்ளலாம், தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், சில நேரங்களில் சத்துக்கள் இழப்பு இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீ வந்து ஒரு பெரிய மெனோபாசல் டைம்ல இருக்க, ஒரு உமனுக்கு கால்சியம் ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் வேணும், வேறு உணவுகள் இல்லைன்னா பால் எடுத்துக்கோ. உன் எலும்பு கூடி கொண்டு இருக்கிறது கூட கொஞ்சம் கால்சியம்னா எடுத்துக்கோ. ஒரு அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரத்தில் நிற உணவுகள் உள்வாங்கப்படல, அப்ப எடுத்துக்கோ. தாய்ப்பால் பற்றவில்லை, ஒரு குழந்தைக்கு அதை கொடுத்தாகணும், அந்த குழந்தை ஊட்டப்படணும், அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அப்ப பால் எடுத்துக்கோ. ஆனா அப்படிலாம் இல்லாம 8 வயசுல ஒரு பையனுக்கு சொம்பு நிறைய பாலை கொடுத்து தினம் குடிறா பிரமாதமா இருப்ப அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா வீட்டுல டப்பா டப்பாவா பிளேக்ஸ் வாங்கி வச்சுட்டு அதை அள்ளி போட்டு அது மேல பாலை ஊத்தி அதை சாப்பிடறத பெருமிதமாக கருதக்கூடிய கூட்டம் கூடி கொண்டிருக்கிறது. பிரேக்ஃபாஸ்டா நாங்கெல்லாம் கார்ன்ஃபிளேக்ஸ் சார், கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடுவோம், சாக்கோ பிளேக்ஸ் சாப்பிடுவோம், அதுல பால் ஊத்தி சாப்பிடுவோம். அந்த பிளேக்ஸ்ல விட்டமின் சி இருக்கு, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, இரும்பு இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கே இருக்குன்னு எல்லாம் பேசுறான். எப்படி இந்த மாற்றத்துக்குள்ள போய் நிக்கிறான்? அதுல ஒருத்தர் சார், நான்லாம் கார்ன்ஃபிளேக்ஸ் இல்ல, நான் ரொம்ப குண்டா இருக்கிறதுனால நான் ஓட்ஸ் பிளேக்ஸ் சாப்பிடுறேன் சார். ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு இழைச்சதா ஒருத்தர கூட இது வரைக்கும் பாக்கல. ஆனா எல்லா பேரும் ஓட்ஸ் வந்து வாங்கி டன்டனா வாங்கி அதுல ஓட்ஸ் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு அவசியம், குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய உணவுகள்ல இது மாதிரியான புதிய துரித குப்பை உணவுகள் வேண்டாம். இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ளணும், குப்பை உணவுன்னு சாதாரணமா குப்பைன்னா நம்ம தூக்கி தூசியை தட்டி விட்டு போகலாம், இவை குப்பை அல்ல, நச்சு உணவுகள் அவசியம்.